வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ரசிகர் ரஜினிக்கும் வேற்றுமை உருபுகளுக்கும் என்ன தொடர்பினுடைய 7 வேற்றுமை உரிமை பற்றி பார்க்கணும். இதை ஒரு தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான தொடர்களை முந்தின அதற்கு முந்தைய உள்ள வேற்றுமை உருளை விளக்கின காணொலிகள் நீங்கள் காணவில்லை என்றால் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்பவும் சொல்கிறது, ஆண்ட்ராய்ட் செயலியில், அதாவது யூடியூப் செயலியில், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் திறன் பேசியில் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 3 புள்ளிகள் இருக்கும் அந்த யூடியூப் செயலியில், அதை தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கீழே செட்டிங்ஸ் மாதிரி வரும். அதில் வந்து இந்த கேப்ஷன்ஸை தட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழ் என்ற சப்டைட்டில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொடுங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் தட்டி கொண்டீங்க, அதை வந்து உயிர்ப்பித்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, கீழே வந்து நாங்கள் இதுக்கு சம்மந்தமான எல்லா வார்த்தைகளையும் விளக்கங்களுக்கு உண்டான தேவையான எழுத்துக்களை வந்து இங்கே போட்டுட்ருக்கோம். உறுப்புகளாக இருக்கட்டும், புணர்ச்சி விதிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எழுத்தில் வந்து சில விளக்கங்கள் கொடுக்குறோம். அதை பார்த்தா இன்னும் விளங்கிக்கொள்ள சுலபமாக இருக்கும். சரி, இன்றைய 7 வேற்றுமை உறுப்பு உள்ளே போவோம். 7 வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது வந்து இடம் காலம், அதாவது ஒரு எழுவாய் இருக்கக்கூடிய இடம் காலம், அந்த தொழில் நடக்கக்கூடிய இடத்தையும் காலத்தையும் வந்து குறிக்கும். என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினை நடக்கிறது அது எங்கே அப்படின்னா, எந்த இடத்துல நடக்கிறது, எந்த இடத்துல வந்து ஒரு வினை நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நேரம் அப்படிங்கிறது, என்ன காலம் அந்த டைம் இருக்கு இல்லையா, அதையும் காட்டக்கூடியது. அதனுடைய உறுப்பு வந்து கண், கா 3 சுழினா இன் அந்த கண், அது வந்து டன்னகரம் அப்படிமாக அந்த கண் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கு அது பயன்பாட்டில் குறைவாக இருக்கிறது. நாம் வந்து அதை எப்படி பயன்படுத்தணும், அதாவது இதை வந்து எளிதாக ஒரு ரஜினி அவர்களுடைய ஒரு பாடலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் 8 ஆடாதது விளையாட்டு அல்ல அப்படிங்கிறது. 8 அப்படிங்கிறது அந்த 8 இல் இருக்கின்ற இல்லையா, அந்த இல் என்பது வந்து 7 வேற்றுமையாக ஆகிவிட்டது. கண் என்பது இருந்தாலும் இல் என்பதும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. முதல் 8 ஆடாதது விளையாட்டல், அந்த நேரத்தை குறிக்கிறது இல்லையா, அந்த முதல் 8 வயதிற்குள் அது நடந்துவிட வேண்டும், அந்த 8க்குள்ளே நடந்துடணும் அப்படிங்கிற அந்த காலத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இதுக்கான உண்மையான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து திருக்குறளில் வந்து ஒரு கண் என்கிற வார்த்தையை வைத்தே, கண் என்கிற உருபை வைத்தே ஒரு குறள் இருக்கிறது. மனத்துக்கண் மாசலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்கிறார் வள்ளுவர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசலநாதல், மனதளவில் வந்து நீங்கள் வந்து தூயவராக நல்லவராக இருப்பதுதான் உண்மையான அறம், மற்ற அனைத்துமே வந்து வெறும் ஜம்பம் என்கிறார். வெறும் படாடோபத்திற்காக செய்யப்படுவது, வெளியே போயிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் எந்த விதமான பயனும் இல்லை. மனத்துக்கண் நீங்கள் மாசலாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து அந்த கண், மனத்துக்கண் அப்படிங்கிற அந்த கண்கிற வேற்றுமை உருவை கொண்டு எழுதப்பட்டது. இன்றைக்கு அது தெரிந்திருக்கிறது. இன்னொரு ஒரு பிரபலமான ஒரு வழக்கு உண்டு, சொல் வழக்கு வந்து நம்ம ஊர்களில் உண்டு. ஊரில் கல்யாணம், மாறல சந்தனம் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது இவனுக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளில் சொல்லப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா, ஊரில் கல்யாணம் இல்லையா, எங்கே நடக்கிறது கல்யாணம், ஊரில் நடக்கிறது. அதே மாதிரி மாறில் எங்கே சந்தனம் பூசப்படுதுன்னா, இவருடைய மாறில் பூசப்பட்டிருக்கிறது. அதுக்காக அந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. நம்ம கூட சொல்லணும், ஊரில் திருவிழா அப்படிம்பாங்க. இன்றைக்கு வந்து அதை நம்ம வந்து திரித்து விட்டோம். ஊரில் அப்படிங்கிறது வந்து ஊரில் என்று நம்ம திரித்து விட்டோம் இல்லையா. அந்த இல் வந்து இதனுடைய ஒரு உறுப்பு தான், 7 வேற்றுமை உறுப்புக்கான உறுப்பு தான். முன்னாடி கண் என்று இருந்தது, இன்றைக்கு இல் என்று தெரிஞ்சு விட்டது. இன்னும் கூட நம்ம வந்து சில தெரிஞ்சு விட்டோம், ஊர்கிட்ட என்கிட்ட இருக்குது, என்னிடம், அதாவது என் இடம் என்று கூட இருந்தது. என்னிடம் என்பது எழுத்து வழக்கில் இருந்தாலும் இப்போ நாம் வந்து சொல் வழக்கில் பயன்பது என்கிட்ட, அதாவது எந்த இடத்துல வேணாலும் ஊர்கிட்ட நடக்குது, இந்த பக்கம் சென்னை கிட்ட இருக்குது, சென்னை பக்கம் இருக்கிறது, சென்னை கிட்ட இருக்கிற ஊர் என்ற மாதிரி அது நம்ம வந்து சென்னை கண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மலையின் கண், மலை பக்கம் இருக்குது, மலை கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மலையின் பக்கம் இருக்கிறதுன்னா எந்த இடத்தில் இருக்கிறதுன்னா மலையின் கண் என்று நாம் சொல்லலாம். ஆனால் நாம் வந்து இன்றைக்கு திருத்து விட்டோம், மலை பக்கம் அந்த மாதிரி நாம் திருத்து விட்டோம். அதனால 7 வேற்றுமை உறுப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்காலத்தில் இருந்தது கண், இன்றைக்கு நாம் வந்து திரித்தாலும் அது வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். இல் என்பதும் இடம் என்பதும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது இந்த 7 வேற்றுமை உறுப்பு என்ன செய்யும் என்றால், ஒரு வினை நடக்கக்கூடிய இடத்தையும் காலத்தையும் அந்த எழுவாயுடன் தொடர்புபடுத்தி விடுவதற்காக வருவதுதான் 7 வேற்றுமை. உதாரணமாக நம் முதல் 8 ஆடாது விளையாட்டல் என்பதை பார்த்தோம். ஊரில் கல்யாணம், மாறில் சந்தனம் என்ற உதாரணத்தையும் பார்த்தோம். எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம். கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கள் வந்து காணொலிகள் உடனுக்குடன் வரும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது பயன்படும் என்றால் தயவுசெய்து பகிருங்கள்.
அதே மாதிரி குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருக்கும் வாட்ஸ்அப் குழுவிலும் அல்லது அவர்களுக்கும் பயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.